வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன் வித் மீ மிஸ்டர் அர்ஜுனி. நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். சர்வைவர் அப்படிங்கிற இந்த ஷோ ஃபினாலே நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு சில எபிசோட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி சர்வைவரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட்ல இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விஜய் அண்ட் இனிகோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி விக்ராந்த், உமா, வெனேசா இவங்க மூணு பேரும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஃபுல் எனர்ஜியோட உள்ள வந்தாங்க. நாங்க தான் பயங்கரமா விளையாடுவோம். விக்ராந்த பார்த்த இனிகோ ஃபுல் குஷி ஆயிட்டாரு. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் இனிகோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். தூங்கிக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருந்தது இவங்களோட என்ட்ரி. பேய் வந்தது, அது வந்து உமாதான். என்ன சந்தோஷமே இல்ல யார் முன்னிலையோ. அப்புறம் வந்திருக்கிறது நீங்களாச்சே, எப்படி சந்தோஷம் இருக்கும். ஆஹா, திரும்பவும் வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் உடம்பு சரியாகி வந்துட்டாங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்க ரியாக்ஷன் இருக்கட்டும், இனிமேல் கியூட்டுங்கிற பேர்ல நீங்க பண்ணுவீங்களா ஒரு ரியாக்ஷன், அதை தான் நாங்க எப்படி பாக்க போறோம்னு தெரியல. இவங்க இல்லாத டயத்துல ட்ரைப் லீடரா வின் பண்ணத பத்தி எல்லாம் விக்ராந்த் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு இனிகோ. சரண் எப்படி உள்ள வந்தாரு நாராயணன் எக்ஸ்பிளைன் பண்ண, ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது, ஒரு டைலாக் கூட விடாம ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தாரு விக்ராந்த் கிட்ட இனிகோ. எனக்கே மறந்து தப்பான பாட்டு சொன்னாரு, அதை சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை எப்படி சொன்னாரு. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைடு இனிகோக்கு ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம், இந்த சைடு ஐஷுக்கு ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம். நம்ம ஏற்கனவே உடஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் தாரணம் பண்ணுன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டேன். வந்த எல்லாரையும் கூப்பிட்டு ரிவார்ட் சேலஞ்சு கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே கேம்க்குள்ள வந்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியில் போன விக்ராந்த், உமா, வெனேசா இவங்க மூணு பேரும் திரும்பவும் இன்னைக்கு ரிவார்ட் சேலஞ்ச் விளையாட போறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். விக்ராந்த், வெனேசா, உமாபதி, வெல்கம் பேக். எங்களுக்கு உடம்பு சரியாம இருந்தப்போ நீங்களும் இந்த சர்வைவர் டீமும் எங்க மேல எடுத்துக்கிட்ட கேருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி விக்ராந்த் சொன்னாரு. தேங்க்ஸ் டு யூ சார், ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டீங்க, எவ்ரிடே டீமுக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ். ஏமா வெளிநாட்டு கிளி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருப்பி வந்தது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸ்டார் பிளேயர் உமாபதி, நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் கேம் வந்ததுக்கு. நீங்க எடுத்த அந்த ஸ்டெப் டக்கு டக்குன்னு அண்ட் ஐசோலேட் பண்ணிட்டு ஒரு இது ஐசோலேஷன்ல வச்சிருந்தாங்களா? அப்ப கன்ஃபார்ம் அதே தானா? வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கேம் எப்ப இறங்கணும்னு இருக்கு. சரி, நம்ம கேமுக்குள்ள வரலாம்னு சொன்ன அர்ஜுன் சார், ரிவார்ட் சேலஞ்ச் விளையாட போறது எட்டு பேரு, நாலு நாளா இப்ப நம்ம பிரிக்க போறோம்னு சொன்னாரு. எட்டு பேர் விளையாடும், ஒன்பது பேர் இருக்குங்க, நாலு நாள் பேர் பிரிக்க போறோம். ஒன்பது பேர்ல அந்த நாலு நாளா பிரிச்ச பிறகு ஒருத்தர் பேலன்ஸ் இருப்பார் இல்லையா, அந்த ஒருத்தரும் ஜெயிக்க போற அந்த நாலு பேரும் தான் அடுத்த இம்யூனிட்டி சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு அர்ஜுன் சார் சொன்னாரு. ஜெயிக்கிற அந்த நாலு பேர் ஒரு நபர் இம்யூனிட்டி சேலஞ்சில வந்து கலந்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஓட்டிங் வந்து எல்லாருக்கும் ஓட்டிங் இருக்கு. ஆட போங்க சார், எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டீங்க, இதுல ஓட்டிங் எப்படி ஆயிருந்தா எங்களுக்கு என்ன? அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, அண்டர்ஸ்டுடா? லாஸ்ட் ரிவார்ட் சேலஞ்சுப்பா, யார் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், நீங்களே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிங்கன்னு சொன்னார். இல்லைன்னா நம்ம ட்ராதராக்ஸ் போகலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கொடுத்தாரு. எல்லாருமே வந்து ட்ராதராக்ஸ் போகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரேண்டம், யார் யார் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரையும் இப்போ கையை ஓப்பன் பண்ண சொன்னார். ஒயிட் கல் வச்சிருக்கிறவங்கலாம் ஒரு டீம், பிளாக் கல் வச்சிருக்கிறவங்கலாம் ஒரு டீம். இதில் ப்ளூ கல் யாருக்கு வருதோ அவங்க விளையாட முடியாது, உட்காந்துடணும். சொல்ல சொல்ல வந்து கை ஓபன் பண்ணோம். இனிகோ, சரண், சரணுக்கு தான் ப்ளூ கல் வந்திருக்கு. ஸோ அவர் இந்த ரிவார்ட் சேலஞ்சை விளையாட முடியாது, ஆனால் இம்யூனிட்டி சேலஞ்ச் விளையாடலாம். எங் ஐஸ்வர்யா, ஓகே. இப்போ விஜய், இனிகோ, உமா, வெனேசா இவங்க நாலு பேரும் ஒரு டீம்.
இன்னொரு பக்கம் ஐஷு, விக்ராந்த், அம்சத், நாராயணன் இவங்க நாலு பேரும் ஒரு டீம். அண்ணன் தம்பிங்க சேர்ந்துட்டாங்க. இந்த கேமுடைய கான்செப்ட் என்னன்னா, இந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணி பல தடைகளை கடந்து அங்க மெகா சைஸ்ல ஒரு மேஸ் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேஸ் டேபிள் கிட்ட வரணும். இப்படி டீம்மேட்ஸ் நாலு பேருமே அந்த மேஸ் டேபிள்கிட்ட வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மூணு பால்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மேஸ் டேபிளில் வச்சு பாடி வெயிட்ல பேலன்ஸ் பண்ணி அந்த பாலை சென்டர்ல இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ அப்படி வரிசையில் அந்த மூணு பாலை யார் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் கொண்டு வந்து முடிக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின்னர். லாஸ்ட் ரிவார்ட் சேலஞ்சுப்பா, எல்லாரும் ரெடியான்னு கேட்க. இம்யூனிட்டி சேலஞ்ச் விளையாண்டே ஆகணுன்ற வெறியில ஐஷு அவங்களோட ஸ்டைல ஸ்டார்ட் பண்ண, இன்னொரு பக்கம் காடர்களோட ஸ்டைல இனிகோ ஸ்டார்ட் பண்ணாரு. அடுத்ததா நாராயணனும் விஜயும் வந்தாங்க. நாராயணன் ரீச் ஆனதும் அம்சத் டக்குன்னு தண்ணியில் குச்சாரு. இதை பார்த்த நம்ம உமாபதி ஊழல் ஊழல் கத்த, அர்ஜுன் சார் ஹே அவர் ரீச் ஆயிட்டாரியா அப்படின்னு சொன்னாரு. வனேசா இங்க ரீச் ஆகிறதுக்குள்ளேயே விக்ராந்த் இங்க ரீச் ஆகி பாலையும் கையில எடுத்துட்டாரு. சோ அந்த கேப்ல வனேசாவும் வந்து ஸ்டேஜ்ல ஏறிட்டாங்க. அதை தொடர்ந்து உமாபதியும் களத்துல குதிச்சாரு. விக்ராந்த் பால் கொண்டு வந்துட்டாரு. உமா வழக்கம் போல அவரோட ஸ்டைல பொறுமையா கிளம்பினாலும் ஃபாஸ்டா பால் எடுத்துட்டு மேஸ் டேபிள் கிட்ட வந்துட்டாரு. இப்போ அந்த மெகா சைஸ் மேஸ் டேபிள்ல ரெண்டு டீமுமே பால பிளேஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த மேஸ் கேமை கையில் எடுத்து ஆடுறதே ரொம்ப கஷ்டம். இதில் பாடி வெயிட்டில் பேலன்ஸ் பண்ணி ஆடுறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்க இனிகோட டீம் ரொம்ப பர்ஃபெக்டாக அடி லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஐஷோட டீம் அங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் விக்ராந்த் லீட் பண்ண ஆரம்பிச்சாரு. ரெண்டு டீமும் இப்ப ஒரே ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஒரே ஸ்டேஜ் தான் இருக்கிறாங்க. இனிகோ டீம் ஃபர்ஸ்ட் அந்த பாலை சென்டர்ல பிளேஸ் பண்ணிட்டு அடுத்த பாலை எடுத்துட்டு வர போயிட்டாங்க. உமாபதி செகண்ட் பாலை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்க ஐஷோட டீமும் ஃபர்ஸ்ட் பாலை பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப ரெண்டாவது பாலை எடுக்கிறதுக்கு போனாங்க. இங்க இனிகோட டீம் மேஸ்ல ஏதோ மாஸ்டர் மாதிரி பயங்கரமா பிளான் பண்ணி கரெக்டா ஆடிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது சர்க்கிள் வந்துட்டாங்க. பால் மாதிரியே சுத்திட்டு இருந்தால் நான் ஒருத்தி தான் விஜி. இது டூ மச், டூ மச். அங்கே எல்லாருமே சேர்ந்து தானே ஆடிட்டு இருக்கீங்க. எல்லாருமே அந்த மேஸ் டேபிளை சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் ஏதோ அதிக எஃபோர்ட் போட்ட மாதிரி உங்களுக்கு கிரெடிட்ஸ் கேட்குறீங்க பார்த்தீங்களா. ஐஷோட டீமும் இப்போ செகண்ட் பால சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இனிகோட டீம் இங்க ரெண்டாவது பாலையும் கோல் பண்ணிட்டாங்க. ஐஷு டீமும் ஒரு பக்கம் ரெண்டாவது பால ஷூட் பண்ண போறாங்க. இங்க ரெண்டு டீமுமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பால்ல இருக்காங்க. ஆனா இனிகோட டீம் கொஞ்சம் அட்வான்ஸாவே இருக்காங்க. மூணாவது பால் போட்டுமே இருக்கு. இனிகோ டீம் இங்க தேர்ட் பால சென்டர் பாயிண்ட் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. மூணாவது பால். உமாபதியோட ரீஎன்ட்ரியில அவரோட டீமுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துட்டாரு. ஐஷு டிசப்பாயின்மெண்ட்ல ஒரு கட்டத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த இனிகோ, உமா, விக்ராந்த் இவங்க எல்லாருமே ஐஷுவை சேர் பண்ணாங்க. ஒரு சிலர் கத்தவும் செஞ்சாங்க.
உண்மையா ஐஸ்வர்யா சேர் பண்ணதை பார்க்கும் பொழுது ரொம்பவே நல்லா இருந்தது. விளையாடுங்க நினைச்சேன். இன்னைக்கான கேம்லயும் வழக்கம் போல உங்களோட வெற்றியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு உமா கிட்ட அர்ஜுன் சார் சொல்ல வெற்றியா இருக்கு. ட்ரை பண்ணி விளையாடுனீங்க. ஐஷு டீமும் நல்ல டஃப் கொடுத்தாங்க. பட் ஏன் ஐஷு அழுதீங்கன்னு அர்ஜுன் சார் கேட்க, ஐஸ்வர்யா டீம் நீங்க கூட பிரமாதமா பண்ணீங்க, அழுதுட்டு இருந்தீங்க. நாளைக்கு விளையாட முடியாது இல்ல, அதனால டேக் இட் ஈஸி பாலிசில நான் எப்படி இருக்கனோ அந்த மாதிரி நீ இருமா அப்படி சொல்லி ஐஷுக்கு அட்வைஸ் பண்ணாரு விக்ரம். இந்த கேம் வந்து இந்த கேம் விளையாட முடியாது. நம்ம என்னெல்லாம் பாரு ரோஷமே இல்லாம நிக்கல. அவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. உமா நீங்க இருந்த வரைக்கும் நிறைய ரிவார்டு வின் பண்ணிருக்கீங்க. ரீஎன்ட்ரில வந்தும் ஒரு ரிவார்டு வின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அர்ஜுன் சார் கேட்க, ரிவார்டு என்னங்க வேணும்? போர் அடிக்குது சார், நீங்களே ஏதாவது பார்த்து செய்யுங்க சார். அப்படியே மலேசியா டிக்கெட், மலேசியாவா சிங்கப்பூரா? மலேசியா டிக்கெட் எல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்ப உங்களுக்கான ரிவார்டு என்ன அப்படிங்கறத சொன்னாரு. உங்களுக்கு உண்டான ரிவார்டு வெஜிடபிள் சாண்ட்விச், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரைட் சிக்கன். ரிவார்டு ஜெயிச்ச உங்களுக்கு இன்னொரு ரிவார்டு இருக்குன்னு சொல்லி அடுத்த ரிவார்டை சொன்னாரு அர்ஜுன் சார். அந்த ரிவார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க ஃபேமிலியோட வீடியோ கால்ல பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுல இம்யூனிட்டியில விளையாட போற நம்ம சரணும் இருக்காரு. ஸோ அஞ்சு பேரா சேர்ந்து உங்க ஃபேமிலியோட நீங்க வீடியோ கால்ல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. சேர்த்து இன்னொரு ரிவார்டு இருக்கு உங்களுக்கு, வீடியோ கால் பண்ணலாம் உங்க ஃபேமிலி. தோத்து போன டீமுக்கும் ஒரு ஆறுதல் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவார்டு சொன்னாரு. தோத்து போன இந்த டீமுக்கு ரிவார்டு இருக்கு. அது என்னன்னா, உங்க டீம்ல யாராவது இம்யூனிட்டி சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அந்த ஒருத்தர் யார் அப்படிங்கறத நீங்களே டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. யாராவது ஒர்த்தினிட்டி சேலஞ்சில கலந்துக்கலாம் சார். அவங்க ஐஸ்வர்யா, உங்க பேரை நாங்க எல்லாரும் சூஸ் பண்ண ஐஸ்வர்யா. எல்லாருமே ஒருமனதாக ஐஷுவை சூஸ் பண்ண இந்த இடத்துல அம்சத்து ஒரு வேலை பண்ணாரு. என்னன்னா, இந்த கல்யாணம் ஆனவங்க எல்லாம் வரிசலா, ஏமா நீங்க அவங்க காலில் விழுந்துங்க, அவங்க காலில் விழு அப்படின்னு சொல்லி கை காட்டிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி நாராயணன், விக்ராந்த் அப்படின்னு கை காட்டிட்டே இருந்தாரு நம்ம அம்சத். இனிமேல் சர்வைவர் காயின்லாம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு சர்வைவர் ஷாப்புக்கு போயிட்டு ஏதாவது ரெண்டு ஐட்டம் நீங்க எடுத்துக்கலாம் காயின் கொடுக்காம. ஒன்லி ரெண்டு ஐட்டம் தான், இந்த சுட்டுட்டு வர பழக்கம் எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சார் சொல்ல, ஷாப்புக்கு போலாம், ஏதாவது ஒரு ரெண்டு ஐட்டம் நீங்க எடுத்துக்கலாம். சர்வைவரோட 81வது எபிசோட் ரிவ்யூ நான் பண்ணதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருக்கா கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் ஷஃபி ஜோனுக்கு புதுசா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஆட்டம் போச்சு சமஜோரா, நாளைக்கு இம்யூனிட்டி சேலஞ்ச் யார் ஜெயிக்க போறா அதை நாளைக்கு பார்க்கலாம். நான் போயிட்டு வரேன். அம்மா டுமாள்.